உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழகத்தில் உள்ள 38 வருவாய் மாவட்டங்களை 100 அரசியல் மாவட்டங்களாக பிரிப்பதெனவும், இவற்றில் 10% தலித் அல்லாதவர்களுக்கும் மொத்தத்தில் 25% இளையோருக்கும், மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்ட நிர்வாகத்தில் 20% பெண்களுக்கும் பொறுப்புகள் வழங்குவதென விசிக உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் தலித் அல்லாதோர் இளையோர் பெண்களுக்கான மாவட்டங்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் என்றும், இளையோரில் தலித் அல்லாதோரும் பெண்களும் அடங்கும் என்றும், 90.10 எனும் சதவீத அளவுகளிலான இரு அடுக்குகளிலும் 25% இளையோருக்கு ஒரு சேர வழங்கப்படும் என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் திண்டிவனம் விட்லாபுரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார். அதேபோல் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் செஞ்சி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏற்றி கல்வெட்டியை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சேரன், மாவட்ட பொருளாளர் திலீபன், செஞ்சி சிவா, காமராஜ், பிரபு, ஹரிகுமார், தலித் மகிழ்வரசு, தனஞ்செழியன், ராஜாராமன், தவசீலன், பார்வேந்தன் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செஞ்சி தொகுதி மாத்தூர் கிராமத்தில் கட்சியின் கொடியை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஏற்றி வைத்தார். தருமபுரி மாவட்டம் தோப்பூர் அருகே தலித் இளைஞர்கள் சாதி வெறியர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் ஜீவா என்பவர் கால் துண்டாகி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இன்று விசிகவின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஜீவாவின் குடும்பத்தினருக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில பொறுப்பாளர் சௌ பாவேந்தன், தருமபுரி மாவட்ட பொருளாளர் மன்னன் என்கிற ராஜா, மாவட்ட துணை செயலாளர் மின்னல் சக்தி, சேலம் மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கவுன்சிலர் ஆ சாமுராய் குரு மற்றும் பொறுப்பாளர்கள் தமிழரசன், ஜோதிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பூதூரை கிராமத்தில் விசிக சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்திறன் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழா விசிகவின் பூத்துறை பேரம்பை ஒன்றிய கவுன்சிலர் பேராசிரியர் கல்பனா பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காந்தி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயராமன், விசிகவின் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் மங்கை சுதர்சனம், கட்சியின் வெளியீட்டு மையம் மாநில துணை செயலாளர் வீர பொன்னிவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அகஸ்டின் முருகன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் பன்னீர்செல்வம், முகாம் அமைப்பாளர் ரங்கேஷ் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக மாவட்ட பொருளாளர் காயல் அமானுல்லா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ்ச்செல்வன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், முன்னோடி தமிழன் லக்ஷ்மணன், திருமா சுரேந்தர், அரிமா வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பொருட்கள் மீதான வரிகளை கைவிட்டு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உடன்குடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் டேவிட் ஜான் வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்வில் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, இளந்தளிர் முத்து, தௌஃபிக் அன்சாரி, வேம்படி முத்து மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விசிகவின் கடலூர் ஒன்றியம் கிழிஞ்சிக்குப்பம் முகாம் செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கடலூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பன்னீர்செல்வம், ஒன்றிய பொருளாளர் சம்பத், மாவட்ட துணை அமைப்பாளர் சக்தி முருகன், துணை அமைப்பாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகிக்க ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் பங்கேற்று கருத்துரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் வரும் 3ஆம் தேதி கிழிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் 60வது மனைவிழா முன்னிட்டு 60 அடி உயர கொடிக்கம்பம் நடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் லிங்கேஷ், சிவசக்தி, சிவராமன், வசந்தராஜ், கதிர்வேல், கிஷோர், சர்வேஸ்வரன், கலைமாறன், சதீஷ், ஸ்டீபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நடராஜர் ஆலயம் குறித்த பொதுமக்கள் கருத்துக்களை பதிவு செய்ய கடலூரில் தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் விசிக மாநில அமைப்பு செயலாளரும் தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளருமான வழக்கறிஞர் தீசா திருமார்பன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்கள் அதிகாரம் பாலு முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பேராசிரியர் ராசா குழந்தை வேலனார் கலந்து கொண்டார். இதில் திராவிட கழகம் தென் சிவக்குமார், கவிஞர் எழில்வேந்தி, மக்கள் அதிகாரம் ரவிச்சந்திரன், நந்தா, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி பால்ராஜ், உலக திருக்குறள் பொதுநல பேரவை வெற்றி செல்வன், சன்மார்க்க சங்கம் ராஜதுரை, கடலூர் மாநகர பொதுநல பேரவை ஒருங்கிணைப்பாளர் SNK ரவி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதனையடுத்து வழக்கறிஞர் திருமார்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.